மக்கள் எல்லாரையும் வந்து குழந்தையாக நினச்சிக்கிட்டாரு. இவர் தான் என்னமோ ஒரு அறிவாளி, பாக்கி உள்ளவங்க எல்லாம் ஒரு முட்டாள் சார். அரசியல் அப்படிங்கிறது சிஎம் சாப்பிட்ட கைனால் காக்கா வரட்ட மாட்டாங்க யார், சந்திரசேகர் சார், விஜய். ஆர்குமெண்ட் வேணுங்க, அதாவது எதிர்க்கணும். ஒரு ஒரு இப்போ ஆளுங்கட்சியை வந்து இப்போ எதிர்க்கல, அதிக சல்ற ஆட்சி தான் போயிருக்கிறார். தண்ணீட்டு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் போனார். இது தேவையில்லைங்கிறது வந்து இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. நீ இப்போ வந்துட்டு நீட்டு தேவையில்லை அப்படின்னா இது எப்படி? எம்ஜிஆர் எங்கே இருக்கிறாரு, விஜயகாந்த் எங்கே இருக்கு, அந்த இடத்துல வந்து விஜயை வந்து இருப்பாருன்னு சொன்னால் அவன் சொன்னவனெல்லாம் செருப்பு வழட்டி அடிக்கணும். நீங்கள் கேட்கல, இவனோ சொன்ன போய் தான் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை நீங்களாக கேட்குறீங்களா? விஜயுடைய அரசியல் ஈடுபாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ? விஜயுடைய அரசியல் சொல்ல கேட்டீங்கன்னா, 90ல் இருந்து எனக்கு சினிமாவும் அரசியல், சினிமா ஒரு கட்டணம், அரசியல் ஒரு கட்டணம். விஜய் கூடலாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போதைக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக கட்சி எப்போ ஆரம்பித்தாரோ ப்ராப்பராக, அதிலே இருந்து அவருடைய மாற்றங்கள் என்ன, இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த சின்ன குழந்தையை வந்து சாப்பிட்றதுக்காண்டி வெளியே கொண்டு வந்து ஏமாற்றுவாங்களா, அதை நிலாவை பாரு, இந்த காக்காவை பாரு, அதுவும் அதை பார்த்துக்கிட்டே வாயை தரப்ப சாப்பாடு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி தான் இப்போ வந்து விஜய் ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. தமிழ்நாடு மக்கள் எல்லாரையும் வந்து, அவர் ரஷ்யர் உள்பட மக்கள் எல்லாரையும் வந்து குழந்தையாக நினச்சிக்கிட்டார். இவர் தான் என்னமோ ஒரு அறிவாளி, பாக்கி உள்ளவங்க எல்லாம் ஒரு முட்டாள் சார். அரசியல் அப்படிங்கிறது, சிஎம் பதவி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவரு, அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறாங்க. ஏதோ நம்ம பின்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தால், ஒரு 1000 பேர் இருந்தால் நம்ம வந்து ஏதோ தொகுதியில் நின்று ஜெயிச்சிடலாம், நம்ம ஒரு கட்சியை உருவாக்கலாம், 234 தொகுதியும் நம்ம ஆள்கள் ஜெயிப்பாங்க, எப்படி ஒரு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் அப்படிலாம் நினச்சி வந்தவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க? ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சினிமாவில் இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. பிரபலியமான உள்ளவங்க வந்து சரி அரசியலுக்கு போகலாம். ஓகே. அதில் வந்து 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம், விஜயகாந்த் ஐயா. ஓகே. அப்போ இவங்கெல்லாம் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரலை. நல்லா பார்த்துருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தமிழ்நாட்டு மக்களும் சரி விஜயுடைய ரசிகரும் சரி, சாதாரணமாக அந்த இடத்துக்குலாம் வரலைங்க. கேப்டன்லாம் என்றைக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தாரோ, சாதாரண ஒரு ரூமில் தங்கி கஷ்டப்பட்டு, அப்போமே அவருக்கு 1000 ரூபா வந்துச்சுன்னா ஒரு 800 ரூபா செலவு பண்ணுவார். ஓகே. கூட இருக்கிறவங்களுக்கு அது படுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சென்னைக்கு வந்ததுலேருந்து ராவுத்தரும் விஜயகாந்த் ஐயாவும் ஒரே கேட்டகரியில் தான் இருந்தாங்க கல்யாணம் வர. ஓகே ஓகே. அப்போ எவ்வளோ வந்தாலும் கூட இருங்கவளும் செய்யணும், எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி. அப்போ இதுதான் நான் சொல்கிறேன், விஜயை கூட நம்ம ட்ராவல் பண்ணப்போ விஜயெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன், ஒரு 1 கோடி ரூபா யாராவது கொண்டு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சந்திரசேகரப்பா விஜய்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுவார், நேராக அந்த நீலாங்கிற ஈசிஆர் ரோட்டில் போய் ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு நீலாங்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொத்து கிடக்கு, கல்யாண மண்டபம் 7-8. ஒரு இன்னொரு உதாரணம் சொன்னால், சாப்பிட்ட கைனால் காக்கா வரட்ட மாட்டாங்க யார், சந்திரசேகர் சார், விஜய். அப்போ இப்போது 2 வருஷமாக அவங்களுடைய மாற்றங்கள், சின்ன குழந்தைய நம்ம சாப்பாட்டு காட்டி ஊட்டோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், அது மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதாவது இப்பவும் ஒரு சுயநலம் தான், சுயநலம் நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிறது, நான் வந்து அப்படி இருக்க போகிறேன் அப்படி இருக்க போகிறேன், மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். அப்போ இவ்வளோ நாள் நீ என்ன பண்ண அனியன்ஸா, தமிழ்நாட்டு மக்களில் கோடிக்கணக்கான மக்கள் சார்பாக நான் கேட்குறேன், இவ்வளோ நாள் இந்த பரபரப்புலாம் பார்க்கலையே? ஓகே. சும்மா போவாங்க வருவாங்க ஒரு, அதாவது என்னென்னா, இந்த பரபரப்பு பில்டப்புங்கம்பாங்கள, அது விஜய்கிட்ட வந்து ரொம்ப உண்டு. கூட இருக்கிறது அதே மாதிரி துரு துருன்னு அங்கே போவாங்க, உடனே மக்கள்லாம் என்னென்னா அப்படியே பார்ப்பாங்க, உன்னித்து கவனிப்பாங்க.
அவர்கள் வந்து அரசியலுக்கு இவ்வளவு நாள் நீங்க சொன்ன மாதிரி எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்றப்ப ஒரு மாற்றம் எல்லாருக்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாற்றமா இருக்கலாம்ல. இப்போ அதுதான் சார் நான் சொல்றேன், அந்த மாற்றங்கள் வந்து நீ அடிப்படையா நீ என்ன பண்ண, இப்போ ஒரு 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 சினிமாவில் வந்து ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய பயிற்சின்னு ஒன்று இருக்குது, சும்மாலாம் சாதாரண நடிகர் ஆக முடியாது. ஆமாம், எப்படி அவருடைய உழைப்பு, அவங்களுடைய கூத்துப்பட்டையில் சேரணும், சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணணும், அப்படி அப்படிதான் அன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அன்றைக்கி ரஜினி சாராக இருக்கும் கமல் சாரை எடுத்த உடனேலாம் அவங்க வந்து ஹீரோவாக நடிக்கலாம். அதே மாதிரி தான் அரசியலுக்கு வரணும்னா நீ ஒரு 10 வருஷம் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி தானே எடுத்த உடனேவா சிஎம்முக்கு நின்னார், இல்லை திராவிடத்தில் சேர்ந்து டிஎம்கேல சேர்ந்து மக்கள் நலம் பண்ணி எம்எல்ஏ ஆகி அரசியல் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தால் நல்லது, வந்தால் நல்லா இருக்கும். நீ எடுத்த உடனே இப்படி இப்படி வந்தவங்க தான் சார், சார் எடுத்த உடனே வந்தவங்க தான் பாகிராஜ் ஐயா அவர்கள், டிஆர், சரத்குமார், ஓகே ஓகே, இப்போ நம்ம நவரச நாயகன் கார்த்திக், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஆ, இவ்வளோ பெரிய ஜாம்பவான் சுபாஷ் சாராலேயே சக்ஸஸ் பண்ண முடியலையே. ம், ஆமாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்டில் கமல் சார், இன்னைக்கு பாருங்கள் டிஎம்கேல போய் இதை இவர் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கோம், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டிஎம்கேல சேர்ந்து, டிஎம்கேனா டிஎம்கேன்னு சொல்லலை, நான் வந்து பக்கா டிஎம்கே வெறியேன், ஓகே, விவரம் தெரிஞ்சலேருந்து டிஎம்கே, எங்கள் ஃபேமிலியே டிஎம்கே தான், ஆனால் டிஎம்கே டிஎம்கே இல்லைங்க, ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து இப்போ ஏடிஎம்கே 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆமாம், 10 வருஷம், இப்போ பிஜேபி இன்றைக்கி வந்து 15 வருஷம் மூணாட்டிருந்து ஜெயிச்சு ஆண்டு, இப்படி ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணி அதுக்கப்புறம் தனியாக கட்சி துவங்கியிருந்தா வந்துருக்கணும். நீங்கள் நீ எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணும், இது காரணம் என்ன, நம்பர் ஒன்று முதல்வா படத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம், அதுக்கு மேலே அவர் வேலை உண்டு, அவர் உண்டு தான் போயிட்டு இருந்தார். முதல்வா படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கீழே என்னமோ எழுதியிருக்கிறா என்னமோ, தலைவா படத்தில், ஆமாம் தலைவா, சாரி தலைவா, முதல்வா வந்து அர்ஜுன் படம், சாரி தலைவா படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ கீழே வந்துட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க ஜெயலலிதாவுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகி இப்படி தான் இவர் அரசியலுக்குள்ளே வர்றார். ஆமாம், இப்போ அது போட வேண்டாமல், எனக்கு என்ன ஒரு நடிச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சப்போர்ட் நமக்கு தேவை. ஆமாம், இப்போ விஜயகாந்த் ஐயா எப்படி நம்ம மண்டபத்தை அடித்தோடனே அவர் அரசியலுக்கு வந்தாரோ, எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க, இப்போ கமல் சார் வந்தாலும் விஸ்வரூபம். ஆமாம், இப்படி நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம உள்ளே போய் சொல்லலாம், இது வேண்டாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர்றது தேவையில்லாத ஒன்று. இப்போது மாணவர்களுக்கு வந்து அந்த விருது வழங்கும் விழா பண்ணியிருந்தார், அதில் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்காக பேச ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அது ரொம்ப லேட்டுன்னு சொல்லுவார், ஆர்குமெண்ட் வேணுங்க, அதாவது எதிர்க்கணும். ஒரு ஒரு இப்போ ஆளுங்கட்சியை வந்து இப்போ எதிர்க்கல, அதிக சல்றை அடிச்சுட்டு தான் போயிருக்கிறார், நீட்டு வந்து தேவை, நீட்டு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் போனார், இது தேவையில்லைங்கிறது வந்து இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. நீ இப்போ வந்துட்டு நீட்டு தேவையில்லை அப்படின்னா இது எப்படி? அப்போ இது வந்து ஆளுங்கட்சி, இப்போ டிஎம்கே ஆதரிக்கிற மாதிரி ஒரு வாக்கு வந்தாலும் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இருக்குது, இப்போ பிஜேபி நம்ம தமிழிசையாக இருக்கட்டும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகள், ஒரு ஏதோ ஒன்று நம்ம பேசும்போது யாருக்காவது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து மனசு நோகமாக தான் இருக்கும், ஒரு ஒரு அவங்கள குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும், இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இப்போ அந்த எதிர்ப்புக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற, இது வேற சொல்லலையே. ஆமாம், பாஜகவினர் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா விஜய் அவர்கள் வந்து நீட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினா நல்லது அப்படின்றாங்க. அதுதாங்க, நீட்டை பற்றி இப்போ 10 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க, இப்போ டிஎம்கே போராடிட்டு இருக்கு, பட்டாளி மக்கள் கட்சி, அது தெரியல, இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, இப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் நீட்டு வேணாம், பிஜேபியை தவிர பாக்கி எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இதையா இவர் லேட்டாக என்ன 26 வந்து இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்குது, இப்போமே அவரை வந்து முன்னெடுத்துட்டு கொண்டு போகிறாருன்னு நான் சொல்லலாம், ரொம்ப லேட்டுன்னு சொல்லலாம், இதை நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்சுருக்கணும். ஓகே, அப்போ இதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குது. ஆமாம், சுயநலமாக இப்போ வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னோடனே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே ரசிகராக இருக்கட்டும் கோபப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான பேர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டுருக்கேன் நான் சொல்கிறத, இன்றைக்கி வந்து இவரை வளர்த்து விட்டது வந்து பெப்சி தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன், அவங்களுக்கு இவர் ஏதாவது பண்ணாரா? இன்னொரு சொல்கிறேன், இந்த நீ எக்ஸாம் எழுதி 234 தொகுதியும் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி அவ்வளோ பேருக்கும் அதை ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குற அந்த வந்த ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் டிவியில் பார்த்தேன், 106 ஃபேமிலி என்னமோ தான் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, பாக்கி 94 பேரும் ஒரு 5 வீடு வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க, நல்ல சொத்து மதிப்பு உள்ள, அவங்க பார்த்தாலே தெரியுது ட்ரெஸ்ஸு ஆள் பாதி ஆடை பாதிப்பாங்க, அதில் கஷ்டப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபேமிலி தான் இருப்பாங்க, பாக்கி 94 பேர் நீ கொடுக்குற பரிசு நீ கொடுக்குற ஆறுதல் தேவையாது, அவங்களுக்கு அவங்க குழந்தைய படிக்க வைக்க தெரியாது, இல்லை அவங்களும் வராங்கல்ல அது வேண்டாம் தகர்த்துருக்கும், முக்கியமானது நான் சொல்கிறது நல்லா பார்த்துருங்க. ஏன் நான் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி உங்கள் அப்பாவாக இருக்கட்டும்
உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், ஐஎஸ்ஆருடைய அவருடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், இன்றைக்கி இத்தனை கோடி சம்பாதிச்சு சந்தோஷமாக பேரும் புகழும் இருக்கிறாங்க அப்படின்னா, அவரை இன்றைக்கி வந்து ஒரு சண்டு யூனியனாக இருக்கட்டும், டான்ஸ் யூனியனாக இருக்கட்டும், டைரக்டர் யூனியனாக இருக்கட்டும், மேனேஜர் யூனியனாக இருக்கட்டும், அவ்வளோ பேருடைய உழைப்பு. இவராக ஒன்றும் எடுத்த உடனே ஹீரோ ஆகலை. ஒரு படத்தோட க்ரூவில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் 24 கிராஃப்ட்டுங்க, 24 கிராஃப்ட்டு சேர்ந்தால் தான் ஒரு படம் நம்ம வெளியே வர முடியும். அவ்வளோ பேருடைய உழைப்பு. அப்போ நீ மாதத்துக்கு இன்றைக்கி 100 கோடி ரூபா 200 கோடி நீ சம்பளம் வாங்குற, இதை பார்த்து நான் கேட்குறேன். அப்போது இப்போ ஒரு 4 வருஷமாக 3 வருஷமாக நீ அரசியலுக்கு வர, இப்போவும் நீ பண்ணலையே. இப்போ நீட்டு இப்போ வந்து இப்போ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு நீ இப்போ முதல் எடுத்து வந்தவங்க நீ பாராட்டுற. இப்போ அதே இடத்துல 24 கிராஃப்டில் எல்லோரும் கஷ்டப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு யூனியனில் 1000 பேர் 1500 பேர் இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு யூனியன்லேயும் ஒரு 50 பேர் 100 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் பரிசு கொடு சைடில். நீ வளர்த்து விட்டுருக்காங்கல்ல, நான் இன்றைக்கி வந்து நீ இவ்வளோ உயரத்தில் இருக்கிற 1250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறனா, இவங்க 24 தொழிலாளர்கள், நடிகர் சங்கம் சப்போர்ட், நடிகர் கேரக்டர், நடிகர் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாருடைய சப்போர்ட். அப்போ நீ இவங்களுக்கு நீ ஃபஸ்ட்டு நீ ஏதாவது பண்ணிட்டு தான் நீ அங்கே போகணும். மக்களும் நாளைக்கு வந்து ஓட்டு போடணும் வைக்கணுங்கனாலும் நீ அங்கே போகிறேன். அப்போ இவ்வளோ நாள் உனக்கு கஷ்டப்பட்டது, இன்றைக்கி நீ டாப் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறது உழைச்சவங்களுக்கு எது என்னாவது. இதுதான் நிறைய பேருடைய கேள்வி, சினிமா துறையில் இருக்கிறவங்களோட கேள்வியே இதுதான். நீ இவங்களுக்கு நீ என்ன பண்ண, கமல் சாரும் பார்த்து நான் கேட்குறேன். இதே இது விஜயகாந்த் சார், எம்ஜிஆர் சார் வந்துட்டு வந்துட்டு அவங்கெல்லாம் தொழிலாளர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. நடிகர் சங்கம் கடன்ங்க, அந்த நடிகர் சங்கம் வந்து இன்றைக்கி செழிப்பாக இருக்குன்னா விஜயகாந்த் ஐயா தான் காரணம். அவரை வச்சு இன்றைக்கி எத்தனை குடும்பம் பிழைச்சிட்ருக்கு. இறந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, எம்ஜிஆர் இறந்த கூட்டத்தை பார்த்தீங்களா. இதுதாங்க உண்மையான மக்களை சிநேகம், இப்படி தான் இருக்கணும். நீ எடுத்த உடனே ஒரு பந்தாவாக வந்துட்டு நான் வந்து ஒரு 4-5 பேர் இது இப்போ இல்லைங்க, இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த ஸ்கூல் திறக்கும் போதெல்லாம் அவங்க மண்டபம் சலிகிராமத்தில் எஸ்எஸ்ஆர் பகுதி எத்தனை ஒரு மண்டபம் இருக்குது, அதில் இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நோட்டு வாங்கிட்டு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களும் கொடுத்து வச்சு போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இது இன்றைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக இவருடைய அப்பா பையனுடைய விஜயம் சந்திரசேகர் சாருடைய பொழப்பே தான். ஒரு ஃபுல் டப்பு இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு ஆரம்பித்தது, இன்றைக்கி ஒரு 5 லட்சம் அவ்வளோதான். புரிஞ்சா உங்களுக்கு, இன்றைக்கி கோடிக்கணக்கு 5000 ரூபா அவர் செலவு பண்ணும் போது அன்றைக்கி 80 லட்சம் 70 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு படத்துக்கு. ஓகே ஓகே. இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணும்போது 100-150 கோடியை தாண்டிடுச்சு. ஓகே ஓகே. அப்போ நீ ஏன் மக்கள் உனக்கு வந்து ஜெயிச்சவங்க படிச்சு எழுதி ஜெயிச்சவங்க நீ பண்ணல, அதே மாதிரி தொழிலாளர்கள் பண்ணு, வெச்சு தொழிலாளர்கள் நீ பண்ணு, நீ உருவாக்கியிருக்கிறாங்கல்ல. இப்போ அரசியலுக்கு வரணுன்றதுக்காக தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பா சார், 100க்கு 100 அதான் உண்மை. அரசியலுக்கு வரணும், நம்ம வந்து நாளைக்கு வந்து நல்ல ஒரு மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படி, அந்த பேரை திடீர்னு வருதுங்க. இது நீ வந்து ஆரம்பத்துலேருந்து வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் நிறைய முறை எம்ஜிஆர் அவர்களே விஜயகாந்த் அவர்களே சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய பேர் அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் அவருடைய வரிசையில் இவரையும் சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? காட்டுங்க அளவு கூட விஜய் வர முடியாது. விஜயகாந்தாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், இவங்களுடைய கடுகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு கூட அந்த இடத்த இவரால் தொடவே முடியாது. இவரால் இல்லைங்க, இனி வர்ற சினிமா துறையில் இருந்து யார் அரசியலுக்கு வராங்களோ அவங்க தொடவே முடியாது. புரிஞ்சுக்கிறது சும்மா எவனோ ஒருத்த என்னமோ ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டுலாம் அந்த கேள்வி கேட்க கூடாது. ஏங்க எம்ஜிஆர் எங்கே இருக்கிறாரு, விஜயகாந்த் எங்கே இருக்கு, அந்த இடத்துல வந்து விஜய் வந்து இருப்பாருன்னு சொன்னால் அவன் சொன்னவனெல்லாம் செருப்பு வாழ்த்தி அடிக்கணும். நீங்கள் கேட்கல, இவனோ சொன்ன போய் தான் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை நீங்களாக கேட்குறீங்களா? இல்லை எல்லாருமே பயந்துட்டேன், அவங்களாம் அடிக்க மாட்டேன். இல்லை அந்தளவு வெறுப்பாக இருக்குங்க. நீங்கள் அவங்கள எவ்வளோ சாதனை படைச்சிருக்கிறாங்க, விஜயகாந்த் ஐயாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஐயாலாம். இன்றைக்கி வந்து சிஎம் பதவி, இன்றைக்கி கொஞ்சம் அந்த உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி சிஎம் வந்து விஜயகாந்த் ஐயா தானே. ஓகே. 10 ரூபாய் எதிர்கட்சி இருந்தாலும் இல்லையா? ஆமாம். 28-29 எம்எல்ஏ சாதாரணமாக வரலங்க அந்த வெற்றி, எடுத்த உடனே வந்துருமா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் விஜய் போகிறது வந்து ஒரு நடிப்பு, சினிமாவில் தான் நடிப்பார்னா யதார்த்த வாழ்க்கையை அவன் நடிச்சிருந்தான். டிஎம்கேல உடைய அந்த ஒர்க் அவங்க காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 50-60 வருஷத்தை நீ முறியடிக்க முடியுமா? நீ அவங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க வச்சா நல்லது எவ்வளவு என்னன்னா, விஜய் நீ என்ன பண்ணியிருக்கிறேன் நல்லது நீ சொல்லு பார்ப்போம். ஓகே. சும்மா விளம்பரம் அந்த அந்த சாராயம் குடிச்சோட அங்கே போய் நிற்கிறேன். ஸ்டெடி மைண்டுக்கு விஜய் இன்னும் வரலங்க, இன்னும் நான் சொல்லிடுறேன். இன்னமும் குழந்தையாக தான் இருக்கிறாரு, வெகுளித்தனமாக தான் இருக்கிறாரு, மெச்சூரிட்டி வரல. உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன்,